ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபெபிக் யூட்டியோட வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபெபிக் யூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட்டு வந்து நான் எங்கே வாங்குகிறேன் அப்படின்னா, சாரதா காலேஜ் ரோட்டில் இருக்க அந்த எக் அண்ட் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் நான் அங்கே போய் வாங்குறது. இப்போ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கேட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க கேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட், அழகா வந்துச்சு. இங்க அப்படி தூங்கிட்டு இருக்கா. கியூட்டிமா, கியூட்டி பாப்பா. ஐயோ தூக்கத்தை பாருறா, தூக்கத்தை தூக்கத்தை பாரு, தூக்கத்தை. தடை ஒண்ணுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? இது பாருங்க டாக், அவளும் வந்துட்டாங்க. தடவணுமா அவளுக்கு? ஆள பேர் ஆள வேற, அவ்வளோதான். இந்த ரெண்டு டாக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்தது, எல்லாம் விட்டுட்டாங்க போல. இங்கே பாருங்க, இதில் எல்லாமே பேர்ட்ஸ் இருக்கு. லவ் பேர்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு. காக்டெயில் இருக்கு, இது என்ன டாக் அனிதா? இது ஜெர்மன் ஷெப்பர்டா? டாய் இது ரொம்ப குட்டியோ. ஆ, எல்லாத்துக்குமே தடவி கொடுக்கணுமா? வெளியில் வந்துடப்போறான் வேண்டாம். கீழே ஒருத்தர் இருக்கான் குட்டி, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. போச்சுடா 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 போச்சுடா. என்னாச்சு என்னாச்சு? ஏன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, மியாவுன்ற ப்ராடக்ட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுங்க அதை சாப்பிட்டா தான் கொஞ்சம், அதை கொடுத்தா தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் உடம்பும் நல்லாயிருக்கு, அப்புறம் முடி கொட்டாமல் இருக்கும். அதனால் நான் இதை ரெகுலராக வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 20% டிஸ்கவுண்ட்டோடு கொடுக்குறாங்க, அதனால் நான் இங்கே வந்து வாங்கிடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாகுக்கோ பேர்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஃபுட்டு வச்சுருக்காங்க. மருந்து முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. இந்த பெட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இங்கே இந்த கடையில் வச்சுருக்காங்க. ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். எல்லா ப்ராடக்டோட ஃபுட்டுமே வச்சுருக்காங்க அவங்க. பெரிய பேக்கெட், அதாவது 5 கிலோ 7 கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. லெட்டர் சாண்டு, மருந்து, அதுக்கு தேவையான மருந்துங்க எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய மூட்டையும் வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கி பாருங்கள். டிஸ்கவுண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததும் ஒரே ஆட்டம்தான். வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த பேப்பர் சத்தம் கேட்டால் ஒரே ஆட்டம் ஆடுவாங்க ரெண்டு பேரும். இப்போ சாப்பிட வந்துட்டாங்க ரெண்டு பேரும். மோப்ப முடிக்கிறது, என்ன பண்ணுறேன், என்ன பேக்கெட் அது அப்படின்றது மோப்ப முடிச்சிட்ருக்கான் பாருங்கள். பிஸ்கட் என்னது? இது பிஸ்கட், கேட் பிஸ்கட். எவ்வளோ அது? 25 ரூபாய். இந்த தங்கம் பிஸ்கட் மாதிரி இருக்கா? இங்கே பாருங்க. ஆமாம், மீன் மீனாட்ட இருக்கு. கேட் பிஸ்கட்
இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் தம்பி, அதுதான் கொடுத்துட்ருக்கான். அது அழகாக வாயில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்குவாளுங்க ரெண்டு பேரும். சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ஃபுட்டுங்க தான் அதுங்க விரும்பி சாப்பிட்றது. இது வந்து கேட் பிஸ்கெட்டு, ஃபிஷ்ஷு மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மியாவ் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கான். அதுங்க அப்படி ஜம்ப் பண்ண வேண்டியது, கொடுத்து அடித்து பிடுங்க வேண்டியது, ஜம்ப் பண்ணுறது இந்த வேலையில் அவளுக்கு பண்ணுவாங்க ரெண்டு பேரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெபி வந்து கியூட்டியை வந்து துரத்திக்கிட்டே இருப்பான். எதுக்காக அப்படின்னா மேட் பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து இந்த சமயம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அவள் வந்து ஒளிஞ்சிக்குவாள், இவன் கண்ணில் படமாட்டா, அங்கேக்கும் இங்கேக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு இவனை ஆட்டம் காமிச்சிட்டே இருப்பாள். இப்போ வந்து அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பின்னாடி மாட்டிக்கிட்டா இவன் வந்து துரத்துறான், போய் எட்டி பார்க்குறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறது, அவள் இந்த சைடு ஓடி வருவா. இந்த மாதிரியே ரெண்டுங்களும் ஏமாற்றிட்டு இருக்கிறது. அவன் நல்லா ஏமாற்றுவா ஃபெபியை. அவன் அங்கேயே படுத்துட்டான், வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்ருக்கான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எட்டி பார்த்துட்ருக்கா, இவன் போயிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இங்கே இந்த பேக்குக்கு தெரியல இவ இங்கே தான் இருக்கன்றது தெரியல, அவன் அந்த பக்கம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான் அந்த சைடு. இது இன்னும் எட்டி பார்க்கல, அவள் கண்டுபிடிச்சிட்டு அங்கே தான் இருக்கான்னு, அதனால் பேசாமல் அங்கேயே உட்காந்துட்ருக்காவ. இது பார்த்திங்கன்னா ஏதோ விளையாட்டு விளையாண்டுட்ருக்கான். அப்போ வந்து சோஃபா கடையில் போய் பூந்துக்கிட்டான். சோஃபா கடையில் பூந்துட்டு முகத்தை மட்டும் காமிச்சிட்ருக்கான், கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு. ஒரே விளையாட்டு தான் இன்றைக்கி, பெரிய அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு சேர்ந்துச்சிங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரு, பேப்பரோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போல் இருக்குது, அது காற்றுக்கு வந்து பறக்குது. அதை பிடிச்சிட்டு ஒரே ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டுருக்கான் ஃபெபி, தூக்கிட்டு ஓடுறது ஓடி வர்றது. இதுங்களுக்கு பேப்பர் சத்தம் கேட்டால் அவ்வளோ குஷியாயிடும். இதுங்க இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மைண்டு ஒரு ரிலாக்ஸ், இதுங்க இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். எந்த டென்ஷன் இருந்தாலும் இதுங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படியே அந்த டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பறந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும், கேட் ஆகட்டும் டாக் ஆகட்டும் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இதை ரெண்டும் வச்சுட்டு நான் அதுங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம், அப்படி சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. எங்கே ஏறிட்டுருக்குறீங்க, கீழே இறங்க, தா அங்கே போய் என்ன பண்ணுற, ஆ இறங்க வாங்க கீழே இறங்க. சுச்சோ, தா இங்கே பாரு தண்ணி அடிக்கோ, தண்ணி தண்ணி தான் அடிக்க போகிறேன். ஏய் இந்தா தண்ணி அடிக்கிறேன் பாரு, இங்கே பாரு இங்கே பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.